வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ்ஸ். இப்போலாம் நிறைய பிராண்ட்ஸ் நிறைய பைக்குகளை ஒரே மாதிரி ஒரே செக்மெண்ட்டில் இறக்கிறத நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். அதை மாதிரி இருக்கிற ஒரு ரெண்டு பைக், ஒன்று ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350, இன்னொன்று அந்த ஹோண்டாவோட புதுசாக வந்திருக்க CB350, அந்த பொபட்டுன்னு ஒரு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ புதுசாக லான்ச் ஆச்சு அந்த ஒரு மாடல் தான். இந்த ரெண்டு பைக்குமே டிசைன் வைஸ் ரொம்பவே சிமிலாரிட்டி இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ், இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன், அதை மாதிரி விஷயங்களும் ஒரு சில சிமிலாரிட்டி இருக்குது. அது இல்லாமல் ப்ரைசிங் முக்கியமாக ரெண்டும் திருத்திட்டு கொஞ்சம் ஒரே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள வருது. அதனால் இன்றைக்கி நம்ம முடியல இந்த ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 வெர்சஸ் ஹோண்டா CB350 ஒரு கம்பேரிசன் ரிவ்யூவை பார்ப்போம். பார்க்க முன்னாடி தெரியும் அந்த கிளட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவி மாறுங்க ப்ளீஸ். இந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசணும்னா வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரி தமிழ். உங்களுக்கு வண்டியோட டிசைன், வண்டியோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுன்னு ரெண்டு பைக்குமே ஏகப்பட்ட சிமிலாரிட்டிகளோட இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்க அந்த ஒரு டெலஸ்கோபிக் கவர்டு ஃபோக்ஸா இருக்கட்டும், அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த ஒரு டேங்க் ஷேப், சைட் பேனல்ஸ், அது எல்லாமே அந்த ஒரு கிளாசிக்னஸ் பேஸ் பண்ணியிருக்கிறது. அதுக்கடுத்து உங்களுக்கு ரியர் லைட் ஆகும், ரெண்டு தோட்ட ரியர் லைட்டுமே திட்டத்தட்ட கொஞ்சம் சிமிலாரிட்டியாக இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு சீட்டிங், அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இந்த ரெண்டு வண்டியிலுமே டிசைன் வைஸ் ஏகப்பட்ட சிமிலாரிட்டி இருக்குது. அதனால் டிசைன் வைஸ் நிச்சயமாக ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சலைச்சதில்லை. பட் இந்த கிளாசிக் 350 கொஞ்சம் முன்னாடியிலேருந்தே இருக்குது, அதோட டிசைன் லைட்டாக ஒரு பெட்டர் ஃபீல் கொடுக்குறது என்னுடைய மனசுக்கு தோணுது அந்த ஒரு விஷயம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட ஃபீச்சர்ஸ் அண்ட் வண்டியோட ரைடிங் எக்கனாமிக்ஸ், வண்டியோட ரைடிங் எக்கனாமிக்ஸ் முன்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட் ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். வண்டியோட ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு ராயல் என்ஃபீல்டில் என்ன அந்த ஒரு பேஸ் வேரியண்ட்டில் நார்மலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதான் ஒரு அனலாக் டைப்பில் வரும். அது கூட ஒரு சின்ன ஒரு டிஜிட்டல், அதான் ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். நார்மலான ஹாலஜன் லைட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். பட் நம்ம ஹோண்டாவில் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எல்இடி லைட் செட்டப் வந்துடுது. அதுக்கடுத்து இதுலேயும் உங்களுக்கு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். பட் இதில் வந்து அந்த ராயல் என்ஃபீல்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் பெட்டர்னு சொல்லலாம். பட் ராயல் என்ஃபீல்டில் எக்ஸ்ட்ராவாக அந்த ஒரு நேவிகேஷன் ஃபீச்சர் ஆப்ஷன்லாம் கொடுப்பாங்க. பட் உங்களுக்கு இந்த இதில் ஆப்ஷனில் கூட அந்த நேவிகேஷன் ஃபீச்சர்லாம் கிடையாது, அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் ஓரளவு பார்க்கும்போது கனெக்டிவிட்டி அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் பெட்டராக இருக்குதுன்றப்ப, அது இல்லாமல் லைட்டிங்கும் எல்இடி செட்டப் வருதுன்றப்ப நம்மளுக்கு ஹோண்டா CB350 கொஞ்சம் ஒரு பெட்டரான ஆப்ஷனாகவே இருக்குது ஃபீச்சர் வைஸ்னு பார்க்கும்போது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியில் அந்த ஒரு ஃபில்ட் குவாலிட்டி, அந்த ஒரு ரெண்டியோட ரைடிங் ஸ்டான்ஸ், வண்டியோட பில்டு குவாலிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு ராயல் என்ஃபீல்டுன்னு சும்மாலாம் சொல்லாது, அதனால ஒரு சாலிடான ரிஜிட் பில்டு குவாலிட்டியோட வருவாங்க. நம்ம ஹோண்டா பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், பில்டு குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷில் எப்பயுமே அவங்க காம்ப்ரமைசேஷனே பண்ண மாட்டாங்க. அதுவும் இது வந்து அவங்களுடைய ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் பைக்குன்றப்ப இதில் எப்படி அவங்க பில்டு குவாலிட்டியை குறைச்சிருவாங்க, நல்ல ஒரு லெவல் ஆஃப் பில்டு குவாலிட்டி இருக்குது. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பொறுத்தளவுக்கும் நிச்சயமாக பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் குவாலிட்டி இல்லாத காம்போனன்ட்ஸ்னு எதுவுமே கண்ணில் படல, எல்லாமே குவாலிட்டியான காம்போனன்ட்ஸும் ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாமே நல்லா டாக்டைல்டாக இருக்குது. அதனால் வண்டியோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருமே ஓகே தான். பட் எனக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷில் ராயல் என்ஃபீல்டோட ஹோண்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கிற ஒரு ஃபீலு அவ்வளோதான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு ரைடிங் ஸ்டான்ஸ், வண்டியோட ரைடிங் ஸ்டான்ஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டுமே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான அந்த ஒரு மிட்ரேஞ்ச் ரைடிங் போர்ஷன் ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய ஹோண்டா இருக்குது பார்த்தீங்களா, அதோட வெயிட்டு வந்து கம்பேரிவ் டு தி ராயல் என்ஃபீல்டர் விட கம்மி. எவ்வளோலாம் வச்சிங்கன்னா நம்மளுடைய ராயல் என்ஃபீல்டர் அரௌண்ட் ஒரு 195 கேஜிஸ் கிட்ட வந்தது. பட் நம்ம ஹோண்டான்னு பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு 181 கேஜிஸ் கிட்ட, அக்யூரேட்டாக சொல்ல சும்மா ஒரு லைட் கிளான்ஸ்னு ஒரு 185 வரலாம், மேபி அந்த ஒரு 182-185 அது மாதிரி ரேஞ்சுக்குள்ளே என்னுடைய வெயிட் வரும்ன்றப்ப கூட நிச்சயமாக வெயிட்டுன்னு பார்க்கும்போது நிச்சயமாக ராயல் என்ஃபீல்டோட நம்ம ஹோண்டா கம்மியாகவே இருக்காங்க. அதனால் ஹேண்டிலிங் வைஸ்ன்னு பார்க்கும்போது நிச்சயமாக ஹோண்டா கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்கன்றது என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன். சரி, வாங்க இப்போ நம்ம வண்டிங்களோட இன்ஜின் செக்மெண்ட்டில் போகலாம். வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350யை பார்க்குறோமே. நம்ம ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350யில் யூஸ் பண்ணியிருந்தது ஒரு 349 சிசிக்கான சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளேட்ஸ் கிளட்ச். இந்த இன்ஜினோட பார்த்தோம்னா வச்சிங்களா 20.26 bhp ஆஃப் பவர் அட்டு ஒரு 6100 ஆர்பிஎம்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு 27 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அட்டு 4000 ஆர்பிஎம்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஒரு பவர் ஃபிகர்ஸை வச்சுட்டு இந்த வண்டியில் டாப் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது ஒரு 114 வரைக்கும் போக முடியும்னு கம்பெனியில் கிளைம் பண்ணுறாங்க. பட் ஒரு 115 வரைக்கும் போக முடியுது, அதுக்கு மேலே போகாது. வட்டி வந்து
அவ்வளோதான் டாப் எண்ட் பவர் பொறுத்த அளவுக்கு. பட் ஒரு மிட்ரேஞ்சு அந்த ஒரு லோ எண்ட் பவர்லாம் செம்ம ஸ்ட்ராங்கான இருக்கும். ஏன்னா டார்க் அதிகம் இல்லையா, உங்களுக்கு 4000 ஆர்பிஎம்லேயே 27 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுன்றப்ப நல்ல ஒரு புல்லிங் இருக்கும் இந்த வண்டியில். அந்த ஒரு லோ எண்ட் பிக்கப்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த வண்டியில். அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு நல்ல ஒரு சூப்பரான டார்க்கை வச்சுட்டு இதை மாதிரி ஒரு வண்டியில் ஹில்ஸ் ஓட்டுறது அவ்வளோவே சூப்பராக இருக்கும். அந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த வண்டியில் ரொம்பவே பிடிச்சிருச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ். வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு கம்பெனி ரிப்போர்ட்டை 35 கிலோமீட்டர் பர் லிட்டர். பட் எனக்கு தெரிஞ்ச சிட்டிக்குள்ளே நீங்கள் ஒரு நார்மலான ரஷ் பண்ணுறீங்கன்றப்ப மைலேஜ் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி நீங்கள் ஹைவேல ஒரு டீசென்ட்டான க்ரூசிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னும் போது ஒரு பெட்டரான மைலேஜ் எதிர்பார்க்கலாம். பட் 350 சிசிக்கு அவ்வளோதான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக்ஸ் தான் வந்தது. ஃப்ரண்ட்டில் 300 எம்எம்க்கான டிஸ்க், பேக்கில் 270 எம்எம்க்கான டிஸ்க் வித் டுவெல் சேனல் ஏபிஎஸ். டயர்ஸ் பொறுத்த அளவுக்கு 100x90 செக்ஷன் டயர்ஸ், பேக்கில் வந்து 120x80 செக்ஷன் டயர்ஸ். நோ ப்ராப்ளம், டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங் எதுவுமே குறை இல்லை, எல்லா விஷயத்துலையும் சூப்பராகவே இருக்கு. அது இல்லாமல் இப்போ புதுசாக வந்திருக்க அந்த ஒரு JC's பிளாட்ஃபார்ம் வந்து இந்த வண்டியோட அந்த ஒரு மொதல் இருந்த அளவுக்கு ஹேண்டிலிங்கை இப்போலாம் அவ்வளோ கஷ்டமாக வச்சுல, இப்போ கொஞ்சமே நல்லா ஈஸியாக இருக்குதுன்னே சொல்லலாம். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த ஹோண்டா ஹோண்டா CB350யோட இன்ஜின் செக்மெண்ட் பார்ப்போம். இந்த வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 348.66 சிசிக்கான ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இதுவுமே ஒரு சிங்கிள் சிலிண்டர் தான், 4 ஸ்ட்ரோக் தான், 2 வால் தான், ஆர் கூல்டு இன்ஜின் தான். இந்த இன்ஜினாலன்னு பார்க்கும்போதுன்னு வச்சிங்கன்னா ஒரு 20.7 BHP ஆஃப் ஹவர்ஸ் அட்டு 5500 RPMலையும் 29.4 Nm ஆஃப் டார்க் அட்டு 3000 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்க. டப்பீடு பொறுத்தளவுக்கு 125 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாகவே பவர் விஷயத்தில் ராயல் என்ஃபீல்டாக இங்கே கொஞ்சம் இல்லை, நல்லாவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இதோட டாப் ஸ்பீடு 125 வரைக்கும் சொல்கிறாங்க. அது இல்லாமல் பவர் பொறுத்தளவுக்கும் அங்கே 27 Nm, பட் இங்கே 29.4 Nm பவர் பொறுத்தளவுக்கு நிச்சயமாக இங்கே அதிகமாகவே இருக்குது. அதுக்கடுத்து மைலேஜ் பொறுத்தளவுக்கு சும்மா சொல்லாது, இதாலையுமே ஒரு 35 வரைக்குமே தர முடியறதா கூட சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரேட்டிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கிறப்ப இதுலேயுமே கூட ஒரு பெட்டரான மைலேஜ் எடுக்கலாம். அதனால் இன்ஜின் வைஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு இந்த ஹோண்டாவோட CB350யோட இன்ஜின் கொஞ்சம் பெட்டராக தோணுது. அதுக்குன்னு ராயல் என்ஃபீல்டோட இன்ஜின் சும்மாலாம் சொல்லிவிட முடியாது, அதுவுமே ஒரு சூப்பரான இன்ஜின் தான். பட் கம்பேரிசன் பார்க்கும்போது இவர் அவரோட கொஞ்சம் பெட்டராக இருக்கார், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. சரி ஓகே, இந்த வண்டியிலேயே ஒரு 5-speed கியர்பாக்ஸ் தான் வெட் மல்டிபிளேட்டில், இதில் உங்களுக்கு ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் வந்துடுது. அதனால் ஸ்கிளச் விஷயத்துலேயும் இங்கே இம்ப்ரூவ்மெண்ட்டு. நம்மளுக்கு ராயல் என்ஃபீல்டெலாம் கொஞ்சம் ஸ்கிளச் டைட்டாக இருக்கும், பட் இந்த வண்டியில் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் வருதுன்றப்ப உங்களுக்கு ஸ்கிளச்லாம் செம லைட்டடாக இருக்கும். சரி ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு 310 mm ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் வந்துடுது. பேக்லன்னு பார்த்தோன்னா ஒரு 240 mm டிஸ்க் பிரேக் வந்துடுது. இதுலேயும் உங்களுக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான். இந்த வண்டியோட பிரேக்கிங் வைஸும் எந்த வித பிரச்சனையும் இல்லை, நல்ல ஒரு பிரேக்கிங் ரெண்டு வண்டியிலுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டிங்களுக்கு ஏற்ற ஒரு பிரேக்கிங் அந்தந்த வண்டிங்களில் நிச்சயமாகவே இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த வண்டியோட டோட்டல் வெயிட் அதான் முன்னாடி சொல்லியாச்சு இல்லையா. சரி ஓகே, ஓவரலாக இந்த வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட்டும் பார்த்தாச்சு. எனக்கு இன்ஜின் வைஸ்ன்னு பார்க்கும்போது நிச்சயமாக கொஞ்சம் பெட்டராக ஹோண்டா CB350 தெரியுதுன்னே சொல்லலாம். ஏன்னா அதோட இன்ஜினில் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர், அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் பெட்டராக இருக்குது. அது இல்லாமல் இதோட இன்ஜின் செம்ம ஒரு ரிஃபைன், ராயல் என்ஃபீல்டு ரிஃபைன் தான். அதனால் ரிஃபைன்மெண்ட் வைஸ்ன்னு பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். சரி ஓகே, லாஸ்ட்டாக நம்ம வண்டியோட ப்ரைசிங் செக்மெண்ட் பார்ப்போமா. வண்டியோட ப்ரைசிங் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்கலாம், நம்ம ராயல் என்ஃபீல்டே பார்த்துருமே. ராயல் என்ஃபீல்டு வைஸ் பொறுத்த அளவுக்கு அதோட ஆன்ரோட் ப்ரைஸ் பேஸ் வேரியன்ட்டு 2,20,000 வந்து ஸ்டார்டிங் ஆகுது, டாப் வேரியன்ட்டு 2,54,000 வரைக்கும் வருதுங்க. உங்களுக்கு இந்த ஹோண்டாவோட CB350 பார்த்தோன்னு உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்டு 2,45,000 கிட்ட வருது. பேஸ் வேரியன்ட்டு அது வந்து டீலக்ஸ் வேரியன்ட்டு, அதுக்கடுத்து உங்களுக்கு டீலக்ஸ் ப்ரோ வேரியன்ட்னு ஒன்று உண்டு, அது வந்து 2,48,000. இது ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு டுவெல் சேனல் ஏபிஎஸ், அது மாதிரி எல்லா விஷயங்களும் வந்துடும். சரி ஓகே, ஓவரலாக இந்த ரெண்டு பைக்கில் எது எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு எடுக்கிறது ஒரு ட்ரீம், எனக்கு ராயல் என்ஃபீல்டு தான் ரொம்ப ஃபேவரெட்டுன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அதை எடுக்கலாம். அதுலேயும் ஒர்த்தான விஷயங்கள் நிறையவே இருக்குது. பட் அந்த ஒரு காஸ்ட் வைஸ்ன்னு பார்க்கும்போது அதில் ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஹோண்டா CB350 ஒர்த்தாக தெரியுது. ஃபர்ஸ்ட் இன்ஜின் கொஞ்சம் அதை விட பெட்டராக இருக்குது. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா வச்சிங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு வந்து எல்லாத்துலேயும் ஷோரூம்ஸ் இருக்கும், நீங்கள் ஈஸியாக போய் வாங்கிடலாம், ஈஸியாக அதை மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம் தான், பட் இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் பண்ணிடலாம். பட் ஹோண்டாவோட CB350 வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக போய் வாங்கிட முடியாது, ஹோண்டாவோட பிக் விங் ஷோரூமில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அந்த ஹோண்டாவோட பிக் விங் ஷோரூம் கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு அதை புக்கிங் பண்ணிட்டு பெரிய ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஆமாம், எப்பவுமே ஹோண்டா அவங்களோட ப்ரீமியம் செக்மெண்ட் பைக்ஸுக்கெலாம் வெயிட்டிங் பீரியட் அதிகமாக தான் வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் வரும். அதனால் வெயிட்டிங் பீரியட்
பார்க்கும்போது ஹோண்டா கொஞ்சம் அதிகம் தான், பட் ராயல் என்ஃபீல்ட்லேயே வெயிட்டிங் பீரியட் அதிகம்ன்றாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்பேரிசனில் எனக்கு தெரிஞ்சு இன்ஜின் வைஸும் ஃபீச்சர் வைஸும் ராயல் என்ஃபீல்டோட ஹோண்டா கொஞ்சம் பெட்டராகவே இருக்காங்கன்றது என்னுடைய ஒரு சஜஷன். யாரும் கமெண்ட் செக்ஷனில் திட்டி வைக்காதீங்க ராயல் என்ஃபீல்ட் லவர்ஸ். ராயல் என்ஃபீல்டு ஒரு சூப்பரான பைக்கு தான்ப்பா, பட் இருந்தாலும் ஹோண்டா அவரோட ஒன் ஸ்டெப் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறாங்கன்னு வச்சிங்கன்னா அவ்வளோ தான். சரி ஓகே, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆமாம், ரெண்டுத்தோட ப்ரைஸிங் சொல்லியாச்சா? சொல்லியாச்சு. பாய். என்னென்ன இன்னும் ஒரு விஷயம் இருக்காதுன்னு வச்சிங்கன்னா, ப்ரோ நீங்கள் ஒருத்தர் சுசுக்கு ஜிஎன்எக்ஸ் 250 விசஸ் பஜாஜ் அவெஞ்சர் 220 க்ரூஸ் வீடியோ கேட்டிருந்தீங்களா, அதுக்கான வீடியோ பாதி ப்ரிப்பரேஷன் முடிச்சிட்டேன். அது பாரி ப்ரிப்பரேஷன் சொல்ல முடியாது, ஆர்என்டி பாதி முடிச்சு, இன்னும் கொஞ்சம் ஆர்என்டி இருக்குது, அதை முடிச்சுட்டு இந்த வீடியோவை நான் நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் போஸ்ட் பண்ணுறேன். நாளைக்கு போட மாட்டேன், மேபி நாளன்னைக்கு இந்த வீடியோ நிச்சயமாக வந்துடும். சரி ஓகே, அவ்வளோ தான், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, சீ யூ லேட்டர்.